ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ்லினோ பற்றிய ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை, முன்னை விட அதனுடைய ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க ரன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எல்லாருக்கும் ஒரு நம்பகமான டோக்கனாக இருந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. காரணம், இது அடிமட்டத்திலேருந்து ஓரளவுக்கு நல்ல குரோத் கொடுத்துச்சு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கீழே டம்ப் ஆச்சு, திரும்பவும் ஒரு குரோத்னஸ் கொடுத்துச்சு, திரும்பவும் டம்ப் ஆச்சு. இதுக்கு இப்போ இருக்கிற காரணம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. அப்படின்ற காரணத்துக்காக தான் இது வந்து இப்போ டம்பால் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவங்க ஒரு சூப்பரான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்த்துருவோம். என்னென்னா லவ்லினோ வச்சு பெரிய லெவலில் கிவ்அவே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய போட்டிகள், அது மூலயமா வின் பண்ணுறவங்களுக்கு வந்து டோக்கனை கொடுக்கறது, இது மூலயமா சம் டோக்கனை வந்து பர்ன் பண்ணுறது, இது போல் ஆப்ஷனும் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்றத விட நீங்கள் அந்த டோக்கனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறங்க அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் அந்த டோக்கனுடைய ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு டோக்கன்லேயும் ஸ்வாப் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இவங்க இப்போது ஃபோர்த் லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்துமே ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்வாப் பண்ணுறது ஆரம்பத்தில் அவங்க விடுற ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளோதான். ஆனால் இவங்க வந்து நாலாவது கட்டமாக ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து இவங்க நாலு ஸ்டெப்ஸை வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் முதவிட இப்போது அவங்க ஃபோர்த் லெவலுக்கு போயிருக்காங்க ஸ்வாப் விஷயத்தில் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஷாப் எப்படி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லேயே போஸ்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் என்ன இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த ஷாப் பற்றியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். காரணம் பார்த்திங்கன்னா ஷாப்ன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போது அவங்க புதுசாக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா லவ்லினோ ஷாப் கூட CLS அப்படின்றது கூட இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையாகவே இது சூப்பரான விஷயம் சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த டோக்கன் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இந்த டோக்கனை விட்டுருங்க, மற்ற டோக்கனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதும் மற்ற டோக்கனு கூட டைஅப் வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இப்போது என்னுடைய காயினை நீங்கள் வாங்குறீங்க, என்னுடைய காயினை நீங்கள் வாங்கும்போது எனக்கு சம் பர்சன்டேஜ் வந்து கமிஷன் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம் காயின் பார்த்திங்கன்னா பர்னிங் ஆகும். ரெண்டாவது இது போல் ஆப்ஷனில் விடுறது. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த, இப்போ அவங்க ஷாப் வச்சுருக்காங்க, நாம் அவங்களத்தில் வந்து லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஆப்ஷன், அது போல் ப்ராசஸில் இவங்க ரன் பண்ணி வந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த டோக்கனாக இருந்தாலும் எந்த அளவுக்கு குரோத் ஆகுது, அதுவும் இந்த 2022 எந்த டோக்கன் வந்து இந்த 2022 கால் தடத்தை பதிக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஒன்ஸ் புரியல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சொல்ல தெரியலையானான்னு தெரியல, ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கமாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. நான் அதுக்காக வருத்தப்படலை, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் எனக்கு வர இன்ஃபர்மேஷனையும் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான், எனக்கு ஒரு திருப்தி. ஓகே அப்படின்னு சொல்லதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுவோங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அது நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளிக்கொடு, இல்லையே மட்டும் சொல்லிக்கொடு. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.